முதல்ல வெளிய போங்க. உன்னையே கார்த்திக் சாருக்காக தான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன்னு ஓம் புருஷன் சொல்றாரு. இதுல நீ என்னைய வெளிய போ சொல்றியா? ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். உன்கிட்ட சமாதானமா பேசத்தே வந்தேன். ஆனா உன்ன மாதிரி பேசினாதான் எடுபடும் போல. உன் மனசுல நீ என்னதே நினைச்சிட்டு இருக்க? நான் என்னமோ நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏமா, நீ பாட்டுக்கு இங்கட இருந்து என் மருமகளை குடும்பப்படுத்துவ. யாரும் எதுவும் சொல்ல கூடாது. அங்கட வந்து கார்த்திக் சார் கிட்ட சண்டை போடுவ. அதையும் யாரும் கேட்க கூடாதுன்னா எப்படி? நீ என்ன யாருமே கேள்வி கேட்காத இடத்துல இருக்கிறியா? இந்த மிரட்டல் பேச்செல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க? நான் யாருன்னு தெரியும்ல? சிவாய் முடி, பெரியவன் ஒரு மரியாதை இருக்கா? ஏங்கிட்டயே எகிரிட்டு வர? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொர்ணோ ஒண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அந்த பாட்டு பள்ளி கொடுத்தா அவளுக்கு கொடுத்தா உனக்கு ஏன் வலிக்குது? அதுக்கு கார்த்திக் சார் கிட்ட வந்து சண்டை போடுற? நீங்க ஏன் சக்தி பக்கமே நிக்கிறீன்னு அவரை கேள்வி மேல கேள்வி கேக்குற? ஆமா, அவரு சக்தி பக்கம் தானே நிக்கிறாரு. நான் என் சக்தி பக்கம் இருக்கிறதால அவரு நிக்கிறாரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அப்படி நிக்க கூடாதுன்னு நீ சொல்லிருவியா? அத்தை, என்ன இங்க என்ன பண்ணிட்டு? நீ பேசாம இரு. கார்த்திக் சார் சக்தி பக்கம் நிக்க கூடாதுன்னு நீ சொல்லுவியா? ஆமா சொல்லுவேன். சொல்லுவேன் சொல்லுவேனா? எந்த உரிமையில சொல்லுவேன்? கார்த்திக் சார் கிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்க? நீ பேசாம இருங்க. நேரடியா பேச முடியாதுன்னு இப்படி ஒவ்வொருத்தர அனுப்பி வைக்கிறியா? ஆமா, இவ பெரிய இவ, இவகிட்ட நேர்ல பேச எல்லாரும் பயப்படுறவ. இந்த நான் பேசுறேன், நான் பேசுறேன், பேச வேண்டியதெல்லாம் நான் பேசுறேன். ஐயோ அத்தை, நீங்க முதல்ல என் கூட வாங்க. நீ விடு சக்தி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். அத்தை, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க முதல்ல என் கூட வாங்க. நீ அமைதியா இரு. இங்க பாரு சக்தி. வேணும், ஏற்கனவே நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். மறுபடியும் இங்க நின்னு நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயோ இல்ல, கூட்டிட்டு போ. நான் ஏண்டி போனோ? கொஞ்சம் அமைதியா இருங்க.